எந்த புஷ்பா இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. நீயே நீங்க எல்லாரும் குடும்பத்தோட காரைக்குடிக்கு வரீங்களா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அது. இல்லனே சொல்ல வேண்டான்னு இல்ல, அஹாவுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே சொல்லலாம் இருந்தோம். நல்ல யோசனை புஷ்பா, மகா நாலு குழந்தைகளுக்கு அது இதுன்னு சொல்லி கொடுத்தா அவ மனசாத மாறும்ல. அது சரி, என்ன இன்னும் மச்சான் என்ன காரணம், இவ்வளவு நேரம் ஆகுது. ஏய் சம்பந்தம் வந்துட்டார் மச்சான். அடட வாங்க மச்சான், எப்போ நீங்க இப்பதான் என்ன ஜெடிதுப்புன்னு சொல்லாம கொள்ளாம சொல்லியிருந்தா வீட்டுல இருந்திருப்பனே. புஷ்பா சாப்பாடு ரெடி பண்ண. சரிங்க, சாப்பாடெல்லாம் இருக்கட்டும் மச்சான். நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியாவே சொல்லிடுறேன். நான் நம்ம பரமுவ நெல்லியாண்டவர் வீட்டுக்கு கட்டி கொடுக்கறதுல முடிவு பண்ணிட்டேன். போறோம் போறோம். உறவுன்னு உன்னை வெளியில அமைச்சுட்டு நான் பட்ட பாடு அப்பப்பா ஜென்மத்துக்கு இது போதும் போதும். அதனாலதான் மச்சான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன மச்சான் சொல்றீங்க? ஆமா மச்சான், மச்சான் உறவுன்னு உன்னை வச்சுக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு தராதரம் வேணுங்கிறது பட்டதுக்கு அப்புறம் தானே தெரியுது. இல்ல மச்சான், உறவு நிலைக்கணும் மச்சான், அத்து போக கூடாது அத்து போக கூடாது. அதனாலதான் மச்சான் நான் நம்ம சம்பந்தத்துக்கே நம்ம பரமுவை கட்டி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன புஷ்பா சந்தோஷம் தானே? மச்சான் நம்ம தாயா புள்ளையா மாமா மச்சான்னு அண்ணன் தங்கச்சின்னு இருக்கும், ஆனா இதுக்குள்ள ஒரு உறவுன்னு இருந்தா தானே ஒரு மரியாதை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இது ஒத்து வராது. வேண்டாம் மச்சான், ஏற்கனவே உங்க குடும்பத்துல பொண்ணு கொடுத்து எதுவுமே சரியா அமையல. இப்ப என் பையனையும் என்ன 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 மச்சான் சொல்றீங்க? இல்ல மச்சான், நீங்க பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ராசி இல்ல, அவ்வளவுதான். என்ன ரா? எனக்கு பரிபூர்ண சம்மதம். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா? என்ன பேசுவோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? தயவு செஞ்சு நீங்க யாரும் பேசாதீங்க, நான் தான் மாப்பிள, நான் பேசிக்கிறேன். பரவாயில்லம்மா, இவ்வளவு பிரச்சனை இழப்பு சங்கடம் இதெல்லாம் தாண்டி இப்பயாவது மாப்பிள்ள நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில் என்னை தேடி வந்தீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாம்மா. நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து என்னை மாப்பிள்ளைன்னு வாயார நீங்கள் கூப்பிட்டதில்லை. இன்றைக்கு வரைக்கும் டே மெண்டல் போடா முட்டாப்பில கேனப்பையில் அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்கீங்க. சரி மாமா மாப்பிள்ளைய உரிமையோடு கூப்பிட்றான்னு சொல்லி நானும் பெருசாக கண்டுக்கிட்டதில்லை. சரி அதை விடுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை உறவு அத்து போயிடக்கூடாது அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தைக்கு தான் மாமா இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மாமா இந்த உறவுக்காக நான் விட்டு கொடுக்குற மாதிரி நீங்களும் விட்டு கொடுக்கணும். மாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம மூணு குடும்பமும் எவ்வளோ ஒத்துமையாக சந்தோஷமாக இருந்தோம், இப்போ ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு கிடக்குறோம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு? கோபி மச்சான் தானே? சம்மந்தம் பெருக்கு பழசெல்லாம் பேசுறேன் புஷ்பா. இரு புஷ்பா, அவன் உள்ள தானே சொல்றான் மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க மாப்பிள. அதுக்கு இல்லைன்னு நான் என்ன, கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கியா, அவசரப்படாத, பேச விடு, பேசினாத்தான் பழசா புதுசாங்கிறது தெரியும். மாமா முதல்ல கோவி மச்சான் மகாவை கட்டலைன்னு சொல்லி எங்க அப்பா வெறுத்தாரு, அதுக்கப்புறம் கோவி மச்சான் வனிதாவை கட்டல அதனால பரம வாழ்க்கை வீணாயிருங்கிற ஒரு பதட்டத்துல நீங்க வெறுத்தீங்க. மாமா இப்போதான் கோவி மச்சானுக்கும் வனிதாவுக்கும் எதுவும் இல்லை ஆயிப்போச்சு, நீங்களும் பரம்பு ரமேஷ் கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டையும் சச்சரவும்? நான் பரம்புவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் நம்ம பரம்புவை சொக்கு மாமா கையால் எனக்கு தர வாத்து கொடுக்கணும். மாமா நீங்கள் மட்டும் சம்மதம்னு சொல்லுங்கள், நான் ரெடி. இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் சொன்ன உறவு வத்து போயிருக்கிறாங்கிற ஒரே வார்த்தைக்காண்டி தான் நான் கட்டுப்படுறேன். அதே மாதிரி நீங்களும் கட்டுப்படணும். கிளம்பிடி.